ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கப்பு சமையல். இன்னைக்கு நம்ம கப்பு சமையலில் சூப்பராக கடையில் வாங்குற மாதிரி திரட்டி பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் சுகர் யூஸ் பண்ணாமல் ஜாகரி யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபுல் க்ரீம் மில்க் வந்து 1 லிட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ கடாயில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ரெசிபி ஃபுல்லுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பண்ண போகிறோம் ஸ்டவ்வை. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க, நல்லா ஒரு கொதி வரட்டும்னு விடுங்க. அப்பப்போ இந்த மாதிரி கலரை விட்டுக்கோங்க, இல்லைன்னா அப்படியே அடி பிடிச்சிரும், அப்புறம் நம்மளுக்கு அந்த வாடையே நல்லா இருக்காது. இந்த மாதிரி எட்ஜஸில் இருக்கிற அந்த பால் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஸ்க்ராப் பண்ணி விட்டுக்கோங்க. ஏடு கட்டியிருக்கோம், அதெல்லாத்தையும் இந்த மாதிரி ஸ்க்ராப் பண்ணி விட்டுட்டே இருங்க. பால் பொங்கி வரும் போதெல்லாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இது செய்கிறதுக்கு எப்படியோ ஒரு மணி நேரம் ஆச்சுங்க. பால் முதல்ல பாதியாக ரெடியூஸ் ஆகணும், அதுக்கப்புறம் நல்லா திக்காக க்ரீமியாக ரெடியூஸ் ஆகணும். அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கலரி விட்டுக்கிட்டே இருக்க போகிறோம். ஒரு 45 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். கூடவே ஆர்கானிக் பவுடர் ஜாக்கரி நான் எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம், 1 லிட்டருக்கு 100 கிராம் வெல்லம் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி பவுடர் ஜாக்கரி இல்லாதவங்க கட்டி வெல்லத்தை வந்து ஃபஸ்ட்டு பாகு எடுத்துக்கோங்க, தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் அதை வந்து வடிகட்டி சேர்த்துக்கலாம். நான் ஆர்கானிக் வெல்லம்ன்றதுனால வடிகட்ட தேவையில்லை, அவ்வளோவா கல் மண்ணெல்லாம் இருக்காது. அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த போட்டு அந்த வெல்லம் வந்து நல்லா கரையணும். கரைஞ்சோடனே கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி ஆகும். நம்ம இதே மாதிரி கிண்டிக்கு விட்டுக்கிட்டே இருந்தோம்னா திக்காயிடும். 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். 1லேருந்து 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லா சுருண்டு வரும். இந்த கடாயில் ஒட்டாமல் வரணும். அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கடாயில் ஒட்டாமல் வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இதை மேலே கொஞ்சம் சாப்டு ஆல்மண்ட் சேர்த்துக்கிட்டு அப்படியே சூடாக சர்வ் பண்ண வேண்டியதாங்க. பசங்களுக்கு இந்த ஸ்வீட்டு ரொம்பவே பிடிக்குங்க. நம்ம கூட ஹெல்த்தியாக ஜாகரி வச்சு பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.